ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாப் ஃபைவ் பெஸ்ட்டு டிடபிள்யூஎஸ் அண்டர் 1500. ஓகேங்களா? ஒரு 1500 அஞ்சு சேர்ந்த பெஸ்டான டிடபிள்யூஎஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சொல்ல இருப்போங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிடபிள்யூஎஸோட நேம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பட்ஸ் VS404ங்க. ஓகேங்களா? ஸோ இதோட கலர்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக மூணு கலர்ஸ் கொடுத்துறாங்க. 4 கிராம்க்கான வெயிட்டு, IPX5க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் வருதுங்க. ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து பெர் பட்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 4 கிராம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அது போக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா IPX5க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துறாங்க. அதனால் தண்ணி ஏதாச்சும் பட்டுச்சோ இல்லாட்டி தண்ணிகள் நீங்கள் தெரியாமல் போட்டால் கூட ஒன்றாவது. ஓகேங்களா? ஸோ அது போக இதோட டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ENC டெக்னாலஜி வந்து கொடுத்துறாங்க. ENC ஸோ என்விரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் டன்னமம்க்கான டைனாமிக் டிரைவர் வந்து கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிரைவர் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டன்னமம் கொடுத்ததுனால பேஸில் பார்த்தீங்கன்னா சும்மா தெரிக்க ஓடுனு சொல்லலாம். அண்ட் ATMS-க்கான லோ லேட்டன்ஸ் மோட் ஓடுதுங்க. அண்ட் இதோட பேட்டரி அப்படின்னு அப் டு 50 hours-க்கான பேட்டரி பிளேபேக் டைம் கொடுத்துறாங்க. டோட்டலாக ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா 10 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் போட்டுன்னு வைங்களேன் 200 மினிட்ஸுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி பிளப் டைம் கிடைக்கும். ஸோ குயிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். லேட்டஸ்ட் வெர்ஷன் இது தான் இப்போதைக்கு ப்ளூடூத்லேயே மொபைலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.3 தான் லேட்டஸ்ட் வெர்ஷனு. அது இது இதில் கொடுத்துறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அண்ட் இதோட ப்ரைஸிங் உள்ள 1500 ருபீஸுங்க. ஸோ இந்த 1500 ருபீஸ்க்கு ஒரு தாண்டி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ ஃபார் பண்ணிங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். அண்ட் ரெண்டாவது பார்க்கக்கூடிய டிடபிள்யூஸ் பார்த்தீங்கன்னா ரியல்மி கிட்ட இருந்துங்க. ரியல்மி பட்ஸ் T100 இதோட டிசைன் அப்படின்னு சொல்ல மொத்தமாக மூணு கலர்ஸ் கொடுத்துறாங்க. 4.5 கிராம்க்கான வெயிட்டோட இது பேர் பட்ஸோட வெயிட்டு. IPX5க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க. தண்ணியில் தெரியாமல் தெளிச்சிச்சோ இல்லை தண்ணியில் பட்டுச்சோ மழை பெயும்போது கூட ஒன்றுமாவதுங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ENC டெக்னாலஜி வந்து கொடுத்துறாங்க. என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் வந்து கொடுத்துறாங்க. டன்னமம்க்கான டிரைவர் வந்து கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 88 hours-க்கான லோ லேட்டன்ஸ் மோடு. ஸோ அது போக இதில் பார்த்தா வந்து 28 hours-க்கான பேட்டரி பிளேபேக் டைம் கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 5 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா 1 hour-ங்க. ஸோ வேறு லெவலில் இருக்கும். அண்ட் டைப்ஸ் யூஸ் பண்ணி சார்ஜும் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 தான் லேட்டஸ்ட் கொடுத்துறாங்க. இதோட ப்ரைஸிங் உள்ள 1500 ருபீஸுங்க. கரெக்டாக 1500 ருபீஸ். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அமேசானில் இருக்குது, போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மூணாவது பார்க்கக்கூடிய டிடபிள்யூஎஸ் நாய்ஸ் பட்ஸ் VS401ங்க. இதோட டிசைன் வரலாம் மொத்தமாக மூணு கலர்ஸ் கொடுத்துறாங்க. 4 கிராம் வெயிட்டு, IPX5க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ENC மோட் வந்து கொடுத்துறாங்க. டன்னமம்க்கான டிரைவர், 50 ms-க்கான லோ லேட்டன்சி மோடுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 ms-க்கான லோ லேட்டன்சி மோடு ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயம்னு சொல்லலாம். சவுண்டு வந்து நீங்கள் கேமிங், ஸோ லோ லேட்டன்சி மோடை பொறுத்தவரைக்கும் கேமிங்கு தான் வந்து யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிடபிள்யூஎஸ் உங்களுக்கு தாங்க. ஓகேங்களா? ஸோ 50 ms பார்த்தீங்கன்னா வந்து கேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷூட் பண்ணும்னா கொஞ்சம் டிலே ஆகும். அதை பார்த்தீங்கன்னா 50 ms-ல கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல சூப்பராக வந்து நீங்கள் வந்து ஹியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது போக 50 ms பேட்டரி பிளேபேக் டைம் கிடைக்குது. 50 hours-ங்க. நீங்கள் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 150 ms-ங்க. அப்படி பார்த்துக்கோங்க. பேட்டரி பிளேபேக் டைம் ரொம்ப அதிகமாக கொடுத்துறாங்க. டைப்ஸ் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் 1500.3 இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1300 ருபீஸ். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுங்க, போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து 1600-1700 ருபான்னு போயிடும். ஸோ புதுசாக ரீசெண்டாக லான்ச் பண்ணிக்கிறாங்க. சொல்லப்போனால் நேற்று நீ தான் லான்ச் பண்ணான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுங்க. அண்ட் நாலாவது பார்க்கக்கூடிய டிடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாய்ஸ் கிட்ட இருந்துங்க. நாய்ஸ் பட்ஸ் VS104 ப்ரோங்க. இதோட டிசைன் எல்லாம் மொத்தம் மூணு கலர்ஸ் கொடுத்துறாங்க. 4.5 கிராமில் வெயிட்டு, IPX5க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ENC டெக்னாலஜி வந்து கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அது போக 14.2 ms-க்கான டிரைவர், 70 ms-க்கான லோ லேட்டன்சி மோடு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 14.2 ms-க்கு. ஸோ அதனால் பேஸ் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் அது போக 40 மணி நேரம் பேட்டரி ஹவர்ஸுங்க. 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா 150 ms-க்கு. ஸோ சூப்பராகவே இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 40 hours பேட்டரி பேக்கப் டைம் கிடைக்குது. டைப்ஸ் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்டரி பேக்கப்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லிடுற மணி நேரம் வரை தான் பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? ஸோ கம்மியாக வராது, கூட வராது, கரெக்டாக 40 hours வருங்க. ஸோ நம்பி வாங்கலாம். அண்ட் ப்ளூடூத் 1500.3 வந்து கொடுத்துறாங்க. இதோடைய ப்ரைஸ்னு இல்லை 1500 ருபீஸுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக பார்க்கக்கூடிய டிடபிள்யூஎஸ் போட் கிட்ட இருந்துங்க. போட் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். போட் ஏர்டாப்ஸ் 181 இதோட டிசைன் உள்ள மொத்தமாக மூணு கலர்ஸ் கொடுத்துறாங்க. 4.5 கிராமில் வெயிட்டு, IPX4க்கான வாட்டர் ஸ்டாண்ட் வந்து கொடுத்துறாங்க. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ENC டெக்னாலஜி வந்து கொடுத்துறாங்க. டன்னமம்க்கான டிரைவர், 60 ms-க்கான லோ லேட்டன்சி மோடு. இதுலேயும் டன்னம் டிரைவர் கிடைக்குது, அதனால் பேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். 20 hours-க்கான பேட்டரி பிளேபேக், 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா 90 ms-ங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ பேட்டரி பிளேபேக் டைம் வந்து மற்ற டிடபிள்யூஎஸ் கம்பேர் பண்ணியில் இதில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இதை மட்டும் பார்த்துங்க. டைப்ஸ் யூஸ் பண்ணி சார்ஜும் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளூடூத் 1500.3 கொடுத்துறாங்க. ஸோ போட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ப்ராண்டுங்க. ஸோ அதனால் நம்பி வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பட் இருந்தாலும் பேட்டரி மட்டும் கம்மியாக இருக்குது. இதை மட்டும் பார்த்துட்டு வாங்க. ஸோ இதோட ப்ரைஸுங்களோட 1500 ருபீஸுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
அஞ்சு டிடபிள்யூஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான டிடபிள்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா ரீசர்ச் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், ஒருத்தனே சொல்லலாம். இதை தவிர வேறு எந்த டிடபிள்ஸ் வாங்குங்க. அவ்வளோ தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.